ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:45 ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்நேரத்துக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை மிஸ் தான். ஸோ ஏன் அப்படின்னா போன டைம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானப்படுத்தி விட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே ஓட தெரியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரேஸில் ஜெயிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஒர்க் தரப்போகிறான் அப்படின்னு தெரில. ஸோ போய் பார்க்கலாம். ஹேய், மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். ஹேய் வர்சிட்டி, கேக்கர் சொன்னான் நீ பைக் ரொம்ப நல்லா ஓட்டினியாமா? ஆமாம், நான் இனி எவ்வளோ தப்பு பண்ணணும்னு சொல்லு, ஏன்னா நான் ரொம்ப பிஸி. இதை ஒரு சண்டேன்னு நீ நினச்ச அப்படின்னா இப்போவே முடிச்சுக்கலாம். ஹேய், நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ கொஞ்சம் கூலாகு, நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் இருக்கேன், ஆனால் அது வெளியே வேலை செய்யாது. கரெக்டு தான், ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ. ஒருத்தனை இல்லீகல் வேலை செய்ய சொல்லி நாங்கள் கேட்கல, அது மட்டும் இல்லாமல் 15 வருஷம் தான் இழக்க வேண்டி வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், என் வேலை முடிஞ்சால் போதும். இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய தப்பு செய்கிற ஃபேமிலி அப்படின்னா அது இது தான். இது ஒரு நரகம், சில பேர் நம்ம நாட்டை கூட காட்டி கொடுக்குறாங்க. நானும் அதே மாதிரி தான், பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களெல்லாம் குழப்பமாக்கு, இங்கே இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது தான் இந்த நாட்டுக்கு தேவை. நீ போய் அதை எல்லாம் பண்ணு. ஸோ இங்கேருந்து வெளியே போ, ஒரு பைக் எடுத்துக்க, இந்த சிட்டி உனக்கு என்னென்ன கொடுமை பண்ணுச்சுன்னு எல்லாத்துக்கும் காட்டு. ம், சரி. இவன் என்ன நம்மளை விட மோசமான இருப்பான் போல இருக்கு. நம்மளாவது பரவாயில்ல, ஏதோ காரணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் கொள்ளுவோம். இவன் என்னடா காரணமே இல்லாமல் எல்லாத்தையும் கொள்ள சொல்லியிருக்கான். ஸோ பரவாயில்ல விடுங்க. ஸோ நம்மளோட மிஷினை போதிக்காது தான், எல்லாத்தையும் கண்ணில் படவனையெல்லாம் சுட்டு தள்ளுவோம். சூப்பர், நம்மளுக்கு ஏதோ லக் இருந்துக்கும் போல இருக்கு, டக்குனே கேஸ் போட்டானுங்க. யாரும் நிற்கக்கூடாது, எல்லோரும் ஓடுங்களாடி, டக்குன்னு போங்க. சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கானுங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, இவனுங்களையே சூட் பண்ணுவோம். போலீஸ் வந்தாங்கன்னா நம்மளோட வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். பட் போலீஸ் ஒரு ஆளை கூட காணோம், 3 கேஸ் போட்டாச்சு, இன்னும் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க போலீஸ்? கொஞ்சம் டக்குன்னு வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஓ, ஒருத்தன் வந்துட்டான், சூப்பர். நம்மளுக்கு நினைக்கிறப்ப எவனும் வரமாட்டான், நம்ம எதிர்பார்க்காதப்பன்னு பார்த்து பின்னாடி பார்த்தீங்களா, 2 பேர் எதிர்பார்க்காதப்பன்னு பார்த்தே தான் வரானுங்க. சரி விடுங்க, அடிச்சு தூக்குவாங்க எல்லாத்தையுமே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இவன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் குழப்பமாக்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வேலை. ஸோ இந்த ஹெலிகாப்டரையும் கொள்ளுவோம். ஸோ கொள்ள முடியாது, சரி சுட்டு தள்ளுவோம். இதுலேருந்து வேறு இவனுக்கு வேறு வரானுங்க. இவன் யாருன்னு தெரியலையே, மிலிட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ மிலிட்ரி மேன். ஸோ இந்த ஹெலிகாப்டர் தான் நம்மளை ஓவராக டேமேஜ் பண்ணிட்டுருக்கு. இதை முதல்ல முடிச்சு தள்ளுவோம். ஸோ ஒரு ஹெவி கன்னாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், பட்டு ஹெவி கன் இருக்குது, பட் இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த கன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓ செட், நம்மளை ரொம்பவுமே சுட்டு தள்ளிட்டுருக்காது, வெடிக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ புல்லட்டு இது மேலே போட்டேன். ஓகே, புகார் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓ, டைம் வேறு முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. டைமை பார்க்கவே இல்லை, ஸோ இப்போ தான் பார்த்தேன். டைம் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு மிஷினும் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டேய், மிஷின் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன இனிமேல் கேஸ் போட்டிருக்கானுங்க? ஸோ கேஸை ரிலீஸ் பண்ணல. ஐயோ, இங்கே இவ்வளோ போலீஸ்காரன்ட்டு இருக்கானுங்களே, சரி விடுங்க ஓடிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மிஷின் முடிஞ்சு, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு கேம் பிளே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.